வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த விழாவை தலைமை வகித்து மிகச் சிறப்பான உரையை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தி அமர்ந்திருக்கிற கல்லூரியின் செயலாளரும் தாளாளருமான பெருமதிப்புக்குரிய ஆற்றல் மிகு செயல் வீரர் அண்ணன் டாக்டர் கே ரத்தினம் அவர்களை அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் ஆர் சக்கரவர்த்தி அவர்களை ஆண்டறிக்கை வாசித்து இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற கல்லூரியின் முதல்வர் முனைவர் பாலகுருசாமி அவர்களை சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நம்முடைய தாளாளர் அவர்களை பற்றி மிகச் சிறப்பான உரையை வழங்கி இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய முன்னாள் தமிழ்நாடு அரசு பதிவுத்துறையின் உதவி தலைவர் திருமிகு வி பாண்டியர் அவர்களை நன்றியுரை ஆற்றவிருக்கிற முனைவர் நடராஜன் அவர்களை கல்லூரியின் இயக்குனர் அன்பு இளவல் துரை ரத்தினம் அவர்களை திண்டுக்கல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் வெங்கடேசன் அவர்களை இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜிடிஎன் கலை கல்லூரியின் அறக்கட்டளையை சார்ந்த அறங்காவலர்கள் திருமிகு நாராயணராஜு அவர்களை மேனாள் முதல்வரும் அறங்காவலருமான திருமிகு மார்க்கண்டேயன் அவர்களை அறங்காவலர் கார்த்திகேயன் அவர்களை பல்வேறு துறைகளை சார்ந்த முதல்வர் திருமக்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என்னோடு வருகை தந்து இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற தோழர்கள் அண்ணன் வேலுச்சாமி என்கிற தமிழ்வேந்தன் அவர்களை தம்பி கனியமுதன் அவர்களை கிறிஸ்டோபர் ஜான்சன் அவர்களை மைதீன் பாபா அவர்களை திருச்சித்தன் அவர்களை உலக நம்பி உள்ளிட்ட முன்னணி தோழர்களே பேராசிரிய பெருமக்களே பெருந்திரளாக கூடியிருக்கிற மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த அரிய வாய்ப்பை வழங்கியமைக்காக முதலில் அண்ணன் ரத்தினம் அவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். என்ன பேசுவதென்று தெரியாமல் நான் திணறி போய் நிற்கிறேன். அண்ணன் துரை ரத்தினம் அவர்கள் பேசி முடித்ததுமே நிகழ்ச்சியே முடிந்தது போல் ஒரு உணர்வு எழுந்தது. அவ்வளவு சிறப்பான ஒரு உந்துதல் உரை, மோட்டிவேஷனல் ஸ்பீச், மாணவர்களுக்கு ஊக்கமூட்டுகிற உரை. அண்ணனவர்களே பல கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடையே பேச வேண்டும் என்கிற அளவுக்கு அவருடைய உரை வெகு சிறப்பாக அமைந்திருந்தது. உணர்வெழுச்சியை தூண்டக்கூடிய வகையிலே அமைந்திருந்தது. இவ்வளவு சிறப்பாக அவர் பேசும்போதுதான் நான் யோசித்து பார்த்தேன்,
திருமாவளவன் பேச்சை நான் அடிக்கடி கேட்பேன். வன்னி அரசியுடன் தொடர்பு கொண்டு அவருடைய பேச்சை பற்றி நான் சிலாகித்து சொல்லுவேன் என்று அவர் சொன்னார். இங்கே ஒருவருடைய பேச்சை ஒருவர் ரசிக்கிறார் என்றால் அவரும் கட்டாயம் ஒரு பேச்சாளராகத்தான் இருக்க முடியும். இல்லை என்றால் 10 to 11 கேட்டுவிட்டு போய்விடுவோம், கடந்து போய்விடுவோம். பேச்சை ரசிக்கிறார்கள் என்றால் பேச்சிலே ஈடுபாடு இருக்கிறது, பேச்சாற்றல் இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்துகிறது. எல்லோரும் ஓவியத்தை பார்க்கிறோம், கடந்து போய்விடுகிறோம். ஆனால் ஒரு ஓவியன் மட்டும்தான் ஓவியத்தை ரசிப்பான். இப்படி இந்த ஓவியம் தீட்டப்பட்டிருக்கிறது, இந்த ஓவியம் இவ்வளவு ஈர்ப்பாக இருக்கிறது, இவ்வளவு அருமையாக இந்த கோடுகளை இந்த ஓவியர் வரைந்திருக்கிறார் என்று அணுவணுவாக ரசிக்கக்கூடிய அந்த ரசிப்பு பண்பு என்பது ஒரு ஓவியருக்குத்தான் இருக்கும். ஓவியத்தை ரசிக்கக்கூடியவர்கள் ஓவியர்களாக இருப்பார்கள் என்பதைப் போல ஒருவரின் பேச்சை ரசிக்கக்கூடியவர்கள் நல்ல பேச்சாளர்களாக இருப்பார்கள் என்பதற்கு அண்ணன் ரத்தினம் அவர்கள் ஒரு சான்றாக இங்கே விளங்குகிறார். நல்ல தமிழ் பாடல்களை எல்லாம் இங்கே மேற்கோள் காட்டினார். கணியன் பூங்குண்டனுடைய பாடல்கள், பெருஞ்சித்திரனாருடைய கவிதைகள், பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகள் என பல்வேறு கவிஞர் பெருமக்களின் வரிகளையெல்லாம் இங்கே எடுத்து வைத்து மாணவர்கள் நெஞ்சிலே பதிய வைக்கக்கூடிய வகையிலே உணர்வெழுச்சியோடு உந்துதலோடு இங்கே அவர் ஆற்றிய உரை நம்மை சிலிர்க்க வைத்தது. உள்ளபடியே அவர் பேசி முடித்ததும் நிகழ்ச்சியை முடித்து விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெகு சிறப்பாக அமைந்திருந்தது. அண்ணன் அவர்களை நான் ஒரு தொழிலதிபராகத்தான் சந்தித்தேன். அந்த அளவில் தான் அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பு. அவரோடு நான் அரசியல் பேசியதில்லை, இலக்கியம் பேசியதில்லை, தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கான நேரம் கிட்டியதில்லை. எப்போதாவது பயணத்தில் சந்திப்போம், வணக்கம் சொல்லுவோம், புன்னகைத்து கடந்து போவோம். அப்படித்தான் அவர் எனக்கு அறிமுகம். அவர் ஒரு கல்வியாளர், இவ்வளவு பெரிய கல்லூரி நிர்வாகத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மிக மிக காலம் தாழ்ந்துதான் நான் அறிந்து கொள்ள நேர்ந்தது. அண்மையிலே விமான பயணத்தில் அவர் சொன்னதைப் போல பேசிக்கொண்டே நாங்கள் விமானத்தில் இருந்து இறங்கி வந்தபோதுதான் எங்கள் கல்லூரிக்கு நீங்கள் வர வேண்டும், மாணவர்களிடையே பேச வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். எல்லா நாட்களும் எனக்கு ஏற்கனவே நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொண்டு காலம் ஒதுக்குவதற்கு முடியாத ஒரு நிலை இருந்தது. ஆனாலும் அண்ணனுடைய அன்பு அழைப்பை, அன்பு கட்டளையை மீற இயலாத நிலையில் இந்த ஒரு நாளை நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளை தள்ளி வைத்து இந்த நாளை அண்ணன் அவர்களுக்காக நான் ஒதுக்கி வைத்தேன். நான் எண்ணி பார்க்கிறேன், ஒருவேளை வர முடியாது என்று சொல்லியிருந்தால் இவ்வளவு பெரிய வாய்ப்பை நான் இழந்திருப்பேன். இந்த மாணவ செல்வங்களிடையே உரையாற்றக்கூடிய வாய்ப்பை, அண்ணன் ரத்தினம் அவர்களுடைய உரையை கேட்கிற வாய்ப்பை நான் இழந்திருப்பேன். நம்முடைய ஐயா பாண்டியர் அவர்கள் என்னிடத்திலே சில நொடிகள் பேசினார். அண்ணன் அவர்களை பற்றி சொன்னார். மிகச்சிறந்த மனிதர், நல்ல மனிதர், அவர் உள்ளம் பரந்த உள்ளம். நான் அவரை இளமையிலிருந்து அறிவேன். ஒரு நில அளவையாளராக தன் வாழ்வை தொடங்கியவர் இன்றைக்கு முதல்வரிடம் போய் உடனே சந்திக்கக்கூடிய அளவுக்கு, பேசக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறார். இவ்வளவு உயரத்தை தொட்ட நிலையிலும் கூட இன்னும் அவர் தொடக்க காலத்தில் எப்படி நம்மோடு பழகினாரோ அதே பண்போடு, அதே முதிர்ச்சியோடு, அதே பக்குவத்தோடு,
பழகுகிறார். சிறந்த மனிதர், அவருடைய நல்ல உள்ளம்தான் இந்த அளவுக்கு அவரை உயர்த்தி இருக்கிறது என்று என்னிடத்திலே அண்ணன் ரத்தினம் அவர்களை பற்றி எடுத்து சொன்னார். அண்ணன் ரத்தினம் அவர்கள் அவரை பற்றி சொல்லுகிற போது, எனக்கு அவர்தான் வழிகாட்டி, எனக்கு எல்லாமுமாகவும் அவர் இருக்கிறார். ஏற்ற இறக்கங்களிலும் கூடவே இருக்கிறார் என்று மனம் நிகழ்ந்து ஐயா பாண்டியர் அவர்களை பற்றி அண்ணன் ரத்தினம் அவர்கள் மனம் திறந்து மனம் நெகிழ்ந்து மனம் மகிழ்ந்து எடுத்து சொன்னார். இதெல்லாம் மனித பண்பின் செழுமையை காட்டுகிறது. ஒருவரை ஒருவர் நன்றி உணர்வோடு பாராட்டுவது என்பது வெறும் சொல்லுக்காக அல்ல, உளமாற சொல்லுகிற அந்த வெளிப்படை தன்மை என்பது மனம் திறந்த ஒரு வாக்கு மூலம் என்பது வளர்ந்த முறையின் முதிர்ச்சியை காட்டுகிறது. அவர்கள் எந்த அளவுக்கு பண்பட்டு இருக்கிறார்கள், பக்குவப்பட்டு இருக்கிறார்கள், முதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. இதுதான் மனித குலத்தின் தேவை. சாதி, மதம், மொழி, இனம், வயது என்கிற வரம்புகளை எல்லாம் கடந்து ஒருவருக்கொருவர் உற்ற துணையாக இருப்பதும் ஒருவருக்கொருவர் அரவணைத்துக் கொள்வதும் தான் மனித பண்புகளும் சிறந்தது. அந்த பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கு அடிப்படையான தேவை கல்வி. கல்வி எத்தகையது என்பதையும் அண்ணன் அவர்கள் இங்கே பழம் பாடல் ஒன்றை எடுத்துச் சொன்னார். வெள்ளத்தால் அழியாது, வெந்தனலால் வேகாது, கள்ளத்தால் எவராலும் களவாட முடியாது என்கிற இந்த பாடலை சொன்னார். எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்தாலும் அந்த சொத்தை ஒருவன் திருடிவிட முடியும், கல்வி செல்வத்தை எவனாலும் திருட முடியாது. நெருப்பால் சொத்துக்கள் அழிந்து போகும், மழையால் வெள்ளத்தால் புயலால் சேதமடைந்து விடும். ஆனால் ஒருவன் கற்ற கல்வியை இயற்கையாலும் சிதைக்க முடியாது, எதிரியாலும் சிதைக்க முடியாது. எனவே கல்வியைப் போல சிறந்த செல்வம், கல்வியைப் போல ஒரு மனிதனுக்கான உற்ற துணை, கல்வியைப் போல ஒருவனுக்கான ஆகச் சிறந்த பாதுகாப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த காலத்தில் கல்லூரிகள் இருக்கின்றன, பள்ளிகள் உள்ளன, பல்கலைக்கழகங்கள் உள்ளன. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏன் கௌதம புத்தர் காலத்தில் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், கௌதம புத்தர் காலத்தில் இருந்தனவா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், அவர் கற்க வேண்டும் என்று விரும்பிதான் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அது ஒரு கல்வி தேடல் தான். பொருளை தேட வேண்டும் என்று வீட்டை விட்டு வெளியேறவில்லை. அரபு நாடுகளுக்கு போகிறோம் சம்பாதிப்பதற்காக, கனடாவுக்கு போகிறோம் வேலை வாய்ப்பை தேடி, அமெரிக்காவுக்கு போகிறோம் பொருளீட்டுவதற்காக. பகவான் புத்தர் வீட்டை விட்டு, அரண்மனையை விட்டு, இளவரசர் என்கிற ஒரு வாய்ப்பை உதறிவிட்டு அவர் நள்ளிரவு வேளையில் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு அவர் வெளியேறியது கல்விக்காகத்தான். பள்ளியை தேடி போகவில்லை, காடுகளுக்கு போனார், தனிமையை நாடினார். கற்றுக்கொள்வதற்காக அக்காலத்தில் குருவாக இருந்த முனிவர்களை தேடி போனார். காடுகளில் முனிவர்களை தேடி போனது சொர்க்கத்தை தேடுவதற்காக அல்ல, மோட்சத்தை தேடுவதற்காக அல்ல, கற்றுக்கொள்வதற்காக, மானுடவியலை கற்றுக்கொள்வதற்காக.
மனிதனின் வாழ்வியலை கற்றுக்கொள்வதற்காக, பிறப்பின் ரகசியத்தை கற்றுக்கொள்வதற்காக, உலகின் படைப்பை பற்றி கற்றுக்கொள்வதற்காக, உயிரினங்களின் பிறப்பை பற்றி வாழ்க்கையை பற்றி கற்றுக்கொள்வதற்காக புத்தனின் பயணம் என்பது, புத்தனின் தேடல் என்பது கல்விக்கானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல முனிவர்களிடம் அவர் கலைகளை கற்றும் அந்த முனிவர்களிடம் கற்ற கல்வி அவருக்கு மனநிறைவை ஏற்படுத்தவில்லை. அடுத்தடுத்து குருக்களை தேடி போனார், மனநிறைவடையக்கூடிய நிலையிலே ஓரிடத்தில் அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார். தனிமையில் அமர்ந்து எல்லாவற்றையும் அவர் அசை போட்டு பார்க்கிறார். அவர் கண்களில் கடவுள் தென்படவில்லை. அவருக்கு எந்த கடவுளும் தரிசனம் கொடுக்கவில்லை. அவர் கண்ணை மூடி தவம் இருந்தபோது அவர் கற்ற கல்வி அவருக்கான ஞான கண்களை திறக்கிறது. மனிதன் துன்பத்தில் உழலுவதற்கு மனிதனின் மனம்தான் காரணமாக இருக்கிறது. மனம்தான் யாவற்றுக்குமான தொடக்கமாக இருக்கிறது. அந்த மனத்தை கையாளுவது எப்படி மனிதன், அதற்குத்தான் கல்வியே தேவைப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளத்தை, மனத்தை எவ்வாறு கையாளுவது என்பதற்கான விடையை தேடுவது, அந்த உச்சத்தை தொடுவது, அதற்கு வழிகாட்டுவது கல்வி. புத்தர் தனிமனித ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் போதித்தார். நீ துன்பத்தை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும், துன்பத்தை தவிர்க்க முடியாது, இதை ஏற்று தீர வேண்டும், அக்செப்ட் பண்ணும். நம்முடைய மனம் நம்முடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும், துன்பமில்லா பெருவாழ்வை அடைய முடியும், பகையை தவிர்க்க முடியும், பொறாமை போன்ற உணர்வுகளில் இருந்து விடுபட முடியும், பேராசை என்கிற உணர்வுகளில் இருந்து விடுபட முடியும், தீங்கு செய்கிற உளவியலை தவிர்க்க முடியும். அவ்வளவுதான் புத்தரின் போதனை. தனி மனிதன் பொய் சொல்லக்கூடாது, தனி மனிதன் திருடக்கூடாது, மது போன்ற பொருள்களை அருந்தக்கூடாது, பிற உயிர்களை கொலை செய்யக்கூடாது, பிறன் மனையை நாடக்கூடாது, பஞ்சசீலங்கள். இது தனி மனித ஒழுக்கம். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பக்குவப்படுத்திக் கொண்டால் எந்த அளவுகோலின் அடிப்படையிலும் பகை, மோதல், சண்டை என்பது நிகழாது, வன்முறைகள் நிகழாது. அதுவே சமூக ஒழுங்காக மாறும், பொது ஒழுங்காக மாறும். மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும். நம்முடைய மாணவ செல்வங்களை பற்றி நம்முடைய அண்ணன் ரத்தினம் அவர்கள் பெருமையோடு சொன்னார், இது போன்ற அமைதியான மாணவ செல்வங்களை நீங்கள் வேற எந்த நிறுவனத்திலாவது பார்க்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினார். நிர்வாகத்தோடு இணைந்து சில போராட்டங்களில், இரண்டே இரண்டு போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். போராட வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு நிர்வாகமும் மாணவ சமூகமும் நல்லிணக்கத்தோடு இருக்கிறது. நிர்வாகத்தை எதிர்த்து மாணவர்கள் போராட வேண்டிய தேவை எழவில்லை. மாணவர்கள் பதற்றமடைவதற்கான சூழல் உருவாகவில்லை. போராட்டம் எங்கே வெடிக்கும்? பாரபட்சம் இருக்கிற இடத்திலே போராட்டம் வெடிக்கும். ஒரு சார்பு அணுகுமுறை இருக்கிற இடத்திலே போராட்டம் வெடிக்கும். ஆதிக்கம் இருக்கிற இடத்திலே போராட்டம் வெடிக்கும்.
ஒடுக்குமுறை இருக்கிற இடத்திலே போராட்டம் இடிக்கும், சுரண்டல் இருக்கிற இடத்திலே போராட்டம் இடிக்கும், பாகுபாடுகள் இருக்கிற இடத்திலே போராட்டம் இடிக்கும். டிஸ்கிரிமினேஷன் ஒருத்தருக்கு சாதகமா இன்னொருத்தருக்கு பாதகமா செய்யக்கூடிய அணுகுமுறை, ஒருவரை உயர்வாக இன்னொருவரை தாழ்வாக கருதுகிற போக்குகள், ஆண் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் பெண் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, அல்லது பெண்களுக்கு முக்கியத்துவம் ஆண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்கிற பாகுபாடுகள், இப்படிப்பட்ட பாகுபாடுகள் இருக்கிற இடத்திலே போராட்டங்கள் வெடிக்கும். ஏன் போராட்டங்கள் வெடிக்கின்றன? அமைதியை இழக்கிற போது, பதற்றம் ஏற்படுகிற போது, அதை சமன் செய்து கொள்வதற்கான ஒரு வெளிப்பாடாகத்தான் போராட்டங்கள் வெடிக்கின்றன. போராட்டங்கள் உரிமைகளுக்கானவை, போராட்டங்கள் சமூக நீதிக்கானவை, போராட்டங்கள் சமத்துவத்திற்கானவை. உலகத்தில் எந்த மூலையில் மனிதன் மாணவனாக இருந்து போராடினாலும், தொழிலாளியாக இருந்து போராடினாலும், பெண்களாக இருந்து போராடினாலும், போராடுகிற புள்ளியிலே ஏதோ ஒரு சமத்துவமின்மை இருக்கிறது, அல்லது ஒரு பாரபட்சமான ஓரவஞ்சனை அணுகுமுறை இருக்கிறது என்றுதான் பொருள். ஜிடிஎன் கல்லூரியிலே அப்படி எதுவும் நிகழவில்லை என்று சொன்னால், இங்கே பாகுபாடு இல்லை, பாரபட்சம் இல்லை, ஓரவஞ்சனை இல்லை, ஒரு சார்பு இல்லை, எந்த விதமான ஆதிக்கமோ ஒடுக்குமுறையோ சுரண்டலோ இல்லை. அதனால் இங்கே மாணவ செல்வங்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆக மகான் புத்தன் உலகம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் மனித குலத்தில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் வளர வேண்டும் என்கிற கோட்பாடுகளை சொன்னான். இதுதான் அடிப்படையான போதனை. இதை அவருக்கு தந்தது கல்வி, அது அன்றைய குருகுல கல்வி. திடீரென்று ஒருவர் சுயம்புவாக உடனே ஞானியாக மலர்ந்து விட முடியாது, அது இயங்கியலுக்கு முரணானது. மகான் புத்தன் என்கிற ஒரு மாமனிதர் இந்த மண்ணில் தோன்றினார், உலகில் தோன்றினார் என்றால், அந்த புத்தனுக்கு முன்னால், அதற்கு முன்னால், அதற்கு முன்னால், பல தலைமுறைகளுக்கு முன்னால் இந்த அறிவு வம்சம் என்பது தோன்றி தோன்றி அது வளர்ந்து வளர்ந்து செழுமை அடைந்ததன் உச்சம்தான் பகவான் புத்தர். மனித குலத்தில் இப்படித்தான் பரிணாம கொள்கை சொல்லுகிறது. எவல்யூஷனரி எவல்யூஷன் தியரி இதைத்தான் சொல்லுகிறது. ஒன்றிலிருந்துதான் மற்றொன்று, திடீரென்று எதுவும் இல்லை, பூஜ்யத்திலிருந்து எதுவும் தோன்றிவிட முடியாது. ஒன்றிலிருந்துதான் மற்றொன்று. ஒரு அறிவாளி தோன்றியிருக்கிறான் என்றால் அது ஒரு நீண்ட நெடிய அறிவு சார்ந்த வம்சத்தின் தொடர்ச்சி தான். திடீரென்று ஒரு அம்பேத்கர் தோன்றிவிட முடியாது. அம்பேத்கருக்கு முன்னால் இந்த சமூக சூழலில் அவரை போல் சிந்தித்த பல ஞானிகள், பல மாமனிதர்கள் இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்களின் சிந்தனைகளின் தாக்கம் அம்பேத்கர் என்கிற இன்னொரு மாமனிதரை உருவாக்குகிறது. பெரியார் என்கிற மாமனிதர் இந்த மண்ணில் தோன்றியிருக்கிறார் என்றால், பெரியாருக்கு முன்னால், பல தலைமுறைகளுக்கு முன்னால் அதே சிந்தனை இங்கு தவழ்ந்திருக்கிறது, இங்கே விவாதிக்கப்பட்டிருக்கிறது, இங்கே பேசப்பட்டிருக்கிறது, இங்கே அது செழுமையடைந்திருக்கிறது என்றுதான் பொருள். அதுதான் இயங்கியல் போக்கு. ஆக இப்படிப்பட்ட மாமனிதர்கள் தோன்றியிருக்கிறார்கள் என்றால், இவர்கள் எல்லோருக்குமான அடிப்படை கல்விதான், எஜுகேஷன். மாமனிதர் மார்க்ஸ் எப்படி அவர் உலக பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கான ஒரு தத்துவத்தை தர முடிந்தது? மார்க்சியம் என்பது வரலாற்று பொருள்முதல்வாதத்தையும் இயங்கியல் பொருள்முதல்வாதத்தையும் கொண்ட ஒரு கோட்பாடு. இந்த வரலாற்று பொருள்முதல்வாதமும் இயங்கியல் பொருள்முதல்வாதமும் எதை சொல்லுகிறது என்றால், வரலாற்று பொருள்முதல்வாதம் என்பது ஒரு சமூகம் எப்படி மனிதகுலம் தோன்றி இன்றைய நிலைக்கு வந்திருக்க முடியும், மனிதகுலம் தோன்றிய நாளில் இருந்து அது எப்படிப்பட்ட சமுதாயமாக மாறி மாறி வந்திருக்கும் என்பதை அவர் வரிசைப்படுத்துகிறார். புராதன பொது உடைமை சமுதாயம் என்கிறார். ஆண்டான் அடிமை சமுதாயமாக அது பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னர், ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் ஆண்டான் அடிமை சமூகமாக உருவானது என்கிறார். அதன் பிறகு அது நிலப்பிரபுத்துவ சமூகமாக மாறியது என்கிறார்.
அந்த நிலவரபுத்துவ சமூகம் இன்றைக்கு முதலாளித்துவ சமூகமாக மாறியிருக்கிறது. இந்த சமூகம் இந்த இடத்தை அடைவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. தொடக்க காலத்தில் பிரிமிட்டிவ் கம்யூனிசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சமூக காலத்தில் குடும்பம் இல்லை, அப்பா அம்மா உறவு இல்லை, அண்ணன் தம்பி உறவு இல்லை, தனி உடைமை சொத்து இல்லை, என் வீடு இது, என் தோட்டம் இது, என் ஆடு மாடு இது, என் பெண்டாட்டி என் பிள்ளை என்கிற உறவு முறை கிடையாது, உடைமை முறை கிடையாது. அந்த பிரிமிட்டிவ் கம்யூனிசம் என்கிற புராதன சமூகம் காலப்போக்கில் ஆண்டான் அடிமை சமூகமாக மாறுகிற போதுதான் எனக்கு என்கிற உணர்வே மனிதனுக்கு எழுந்தது என்ற உளவியல் வளர்ச்சியையும் மார்க்சியம் சொல்லுகிறது. இந்த கருத்தை சொல்லுவதற்கு மார்க்ஸ் எதையோ கற்றிருக்கிறார் என்றுதான் பொருள். அவருக்கு முன்னால் இமானுவேல் காண்ட் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இன்னும் பலர் இந்த கருத்தை பேசியிருக்கிறார்கள், இந்த தத்துவத்தை பேசியிருக்கிறார்கள். அதையெல்லாம் அவர் கற்றார் அவுட் ஆஃப் சிலபஸ் போய். நாம் வந்து ஒரு கல்லூரியிலே படிக்கிற போது ஒரு குறிப்பிட்ட சிலபஸ் எக்ஸாமினேஷன் ஓரியன்டேட் என்கிற அடிப்படையில் மட்டும் படிக்கிறோம். சிலபஸை படிக்கிறோம், தேர்வு எழுதுவதற்காக படிக்கிறோம். கார்ல் மார்க்ஸும் அம்பேத்கரும் சிலபஸை கடந்து படித்தார்கள். இந்த இரண்டு மாமனிதர்களும் இந்த அளவுக்கான உயர் நிலையை எட்டியதற்கு, உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கான ஆளுமையை பெற்றதற்கு அவர்கள் கற்ற கல்விதான். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. திடீர்னு ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு தவம் இருந்து அம்பேத்கருக்கு ஞானம் பிறந்து விடவில்லை. அதே போல கார்ல் மார்க்ஸ் திடீரென்று ஒரு மூலையிலே அமர்ந்து சிந்தித்து அந்த கோட்பாட்டை மூலதனம் என்கிற நூலை அவர் எழுதிவிடவில்லை. பட்டாளி வர்க்கத்திற்கான விடுதலை அரசியலை அவர் எழுதிவிடவில்லை. இயங்கியல் பொருள் முதல்வாதம் எவால்யூஷனரி தியரியில் இருந்து உருவானது, சார்ல்ஸ் டார்வினின் பரிணாம வளர்ச்சி கொள்கையிலிருந்து அது பரிணாமம் பெற்றது. மார்க்ஸ் அப்படித்தான் அதிலிருந்துதான் உள்வாங்கிக் கொள்கிறார். ஒன்றிலிருந்துதான் மற்றொன்று, டார்வின் கொள்கையிலிருந்து தான் மார்க்சின் கொள்கை, மார்க்சின் கொள்கையிலிருந்து லெனின் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு அந்த தத்துவத்தை செழுமைப்படுத்துகிறார். மாவோ அதிலிருந்து மாறுபட்டு ஒரு கலாச்சார புரட்சிக்கான வழிகாட்டுதலை தருகிறார். ஆகவே மாவோ வரையில் ஒரு ஆளுமை உருவாகிறது என்றால் அதற்கு கார்ல் மார்க்ஸ் முந்தைய ஆளுமைகளும் அந்த வரிசையில் இடம்பெறுகிறார்கள், அந்த தொடர்ச்சியாக வருகிறார்கள். எனவே கற்பது என்பது சிலபஸை படிப்பதல்ல. கல்வி என்ற சொல்லுக்கு பொருள் உறுதிப்பாடு என்றுதான் பொருள். கல் என்றால் திடமானது, வலுவானது, உறுதியானது. கல்வி என்றால் நம்முடைய ஞானம் பெருக பெருக, அறிவு வளர வளர நம்முடைய உள்ளம் திடமாகும், மனம் மனத்திப்பம் ஏற்படும். மனத்திப்பத்தை தருவதுதான் கல்வி. ஊசலாட்டம் இருக்காது, பயம் இருக்காது, பின்வாங்கும் தன்மை இருக்காது. அதுவெல்லாம் நீங்கினால் மனம் திண்ணியதாக மாறும். எண்ணிய எண்ணிய யாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறின் வள்ளுவன் சொல்லுகிறார். எண்ணிய எண்ணிய யாங்கு எய்துவ என்றால் நினைத்ததை நினைத்தவாறு சாதிக்க முடியும். அப்படி நினைத்தவர் தான் நினைத்ததில் உறுதியாக இருந்தால் திண்ணியராக, திண்ணியம் என்றால் உறுதியாக, வலுவாக, திடமாக என்று பொருள். அந்த திண்மை மனத்திற்பம் எங்கிருந்து வரும்? கடவுளை வழிபடுவதால் வராது. அந்த திண்மை என்பது, திப்பம் என்பது கல்வியால் மட்டும்தான் வரும். கல்வி கற்றவர்களால் மட்டும்தான் துணிந்து எதையும் செய்கிற ஒரு உறுதிப்பாட்டை பெற முடியும். பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறது மட்டுமே கல்வி அல்ல, கற்றோரோடு நட்பு வைப்பதும் கல்விதான், நல்லோரோடு உறவு வைப்பதும் கல்விதான், நற்சிந்தனை உள்ளவர்களோடு பழகுவதும் கல்விதான். நாள்தோறும் கற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்பை அது தருகிறது. இந்த கல்வி முறை நம்முடைய
உளவியல் போக்கை நெறிப்படுத்துகிறது. ஒரு டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து நம்ம படிக்கிறோம்னு சொன்னா நம்முடைய மூளையையும் மனத்தையும் ஒருமுகப்படுத்தி கவன குவிப்பை ஏற்படுத்தி ஒன்றுக்குள் முழுமையாக ஈடுபடுத்துவதற்கான நெறிமுறைப்படுத்துகிற வாய்ப்பை சிலபஸ் தருகிறது. பிசிக்ஸ் ஒரு பாடத்தை எடுத்து பேராசிரியர் பெருமக்கள் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்குள் ஆய்வு நோக்கிலே ஒன்றை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நம்முடைய பிரெயின் சிஸ்டம் என்பது திங்கிங் ப்ராசஸ் என்பது நெறிமுறைப்படுத்தப்படுவதற்கான ஒரு கல்வி முறை, அதற்கான வாய்ப்பு. கற்பவர்கள் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும், இது மிக முக்கியமானது. கார்ல் மார்க்ஸும் மாமேதை அம்பேத்கரும் இங்கிலாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழக நூலகத்திற்குள் நுழைந்தால், காலையில் 8 மணிக்கு நுழைந்தால், இரவு அந்த நூலகத்தை மூடுகிற வரையில் அங்கேயே புத்தக புழுவாக இருந்து படித்தவர்கள் என்கிற, அங்குள்ள நூல்களில் முழுமையாக படித்தவர்கள் என்கிற பெருமைக்குரியவர்களாக இன்றைக்கும் அவர்கள் இருவரின் படமும் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த நூலகத்தில் உள்ள பெரும்பாலான நூல்களை படித்து முடித்த மாணவர்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ், மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர், பல்கலைக்கழகத்து நிர்வாகம் அவர்களின் படங்களை மாட்டி வைத்திருக்கிறது. ஒரே ஸ்ரீடர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். படிப்பதிலே ஒரு வெறி. சில பேருக்கு சாதி வெறி இருக்கிறது, சில பேருக்கு மதவெறி ஊட்டப்படுகிறது, சில பேருக்கு மதுவெறி ஊட்டப்படுகிறது, சில பேருக்கு பொழுதுபோக்கிலே ஒரு சீட்டாட்டம் தூதாட்டம் போன்றவற்றில் வெறி ஏற்படுகிறது, சில பேருக்கு காம இச்சையிலே வெறி ஏற்படுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் மாமேதை மார்க்சுக்கும் படிப்பதிலே வெறி ஏற்பட்டது. எந்த நேரமும் படித்துக் கொண்டே இருந்தார்கள். பகத்சிங்கை கூட தூக்கிலே போடுகிற போது, தூக்கில் போகிற அந்த சமயத்திலும், நான் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறேன், இதை முடித்து விடுகிறேன் என்று சொன்னான் என கேள்விப்படுவோம். படிக்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூட மருத்துவமனையிலே அவருக்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னபோது, நான் இன்னும் சில பக்கங்கள் இந்த புத்தகத்தில் படித்து முடிக்க வேண்டும், அறுவை சிகிச்சைக்கான நேரத்தை தள்ளி போடுங்கள் என்று அண்ணா கேட்டதாக குறிப்புகள் கூறுகின்றன. படிப்பதிலே அப்படி ஒரு ஈடுபாடு, அப்படி ஒரு ஆர்வம். அதனால்தான் அண்ணாவால் தமிழக அரசியலை மடைமாற்றம் செய்ய முடிந்தது, பெரியாரின் அரசியலை செழுமைப்படுத்த முடிந்தது, பெரியாரின் சிந்தனைகளை ஒரு கோட்பாடாக வடிவமைக்க முடிந்தது. பெரியார் என்ன பேசினாரோ அதை அப்படியே இலக்கிய தமிழில் ஒரு கோட்பாட்டு வடிவம் தந்து அதை முழுமை செய்கிற ஆற்றல் பெற்றவராக பேரறிஞர் அண்ணா விளங்கினார். கற்ற கல்வி அவருக்கு துணை நின்றது. அண்மையிலே நான் ஒரு புத்தகம் படித்தேன், ஒரு வாழ்க்கை வரலாறு, தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் பற்றிய வாழ்க்கை வரலாறு. தயானந்த சரஸ்வதி பொதுவாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள்தான் அப்படிப்பட்ட நூலை எல்லாம் படிப்பார்கள். ஆரிய சமாஜத்தை நிறுவியவர், பார்ப்பன குடியில் பிறந்தவர். அவர் வாழ்க்கை வரலாறு படிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதிலே எனக்கு ஒரு செய்தி, என் மனதிலே நிற்கக்கூடிய அளவுக்கான செய்தி. அவரும் இப்படித்தான் தன்னுடைய குருவை தேடி போகிறார். இளம் வயதிலேயே வெளியேறுகிறார், வீட்டை விட்டு வெளியேறுகிறார், குருவை தேடி போகிறார். பல காடுகளுக்கு அலைந்து பல முனிவர்களை சந்தித்து பல குருக்களிடையே அவர் பாடம் கற்கிறார், யோக கலையை கற்கிறார், ஆன்மீகத்தை பற்றிய தத்துவங்களை கற்றுக்கொள்கிறார். ஆனாலும் அவருக்கு மனம் நிறைவடையவில்லை. தனக்கான குரு இவர் இல்லை என்று குருவை மாற்றிக்கொண்டே போகிறார். கடைசியாக ஒரு குரு, அவருக்கு 80-90 வயது, பார்வை இல்லாதவர், அவருக்கு 2 கண்களும் தெரியாது, ஆனாலும் அவர் முதிர்ச்சி அடைந்த ஒரு பண்டிதர். ஆன்மீக தத்துவங்களை விளக்குவதிலே, மனிதகுல வாழ்வியல் நெறிகளை பற்றி பேசுவதிலே, உலக படைப்பை பற்றி பேசுவதிலே ஆற்றல் வாய்ந்தவர்.
அந்த குருவே தன்னுடைய குரு என்று ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் பாடம் கற்கிறார். இடையிடையே இருவருக்கும் இடையில் முரண்கள் எழுகின்றன. விரட்டுகிறார், மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறார். கடைசியாக பயிற்சி முடிகிறது. அவரை நீங்கள் எப்படி இப்ப 3rd ஆண்டு முடிந்து வீடு திரும்புகிற அடுத்த கல்வியை நோக்கி செல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு இருக்கிறீர்களோ, அப்படி அந்த மாணவர் தயானந்த சரஸ்வதிக்கு பயிற்சி காலம் முடிகிறது. அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரத்தில் தயானந்த சரஸ்வதி குருவிடம் போய் காலில் விழுந்து வணங்கி குருதட்சணை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். என்னிடம் ஏதும் இல்லை, கொஞ்சம் கிராம்பு இருக்கிறது, கிராம்பு, அதை நான் உங்களுக்கு தட்சிணையாக காலடியில் கொட்ட விரும்புகிறேன் என்று கிராம்புகளை அள்ளிக்கொண்டு போய் காலடியில் கொட்டும் போது, அந்த குரு, அவர் பெயர் விரஜானந்தர், தயானந்த சரஸ்வதியினுடைய குருவின் பெயர் விரஜானந்தர், பார்வை இல்லாதவர். அவர் சொன்னார், எனக்கு நீ குருதட்சிணை செய்ய வேண்டும், கிராம்பெல்லாம் வேண்டாம், பொருள் எல்லாம் வேண்டாம், பணம் எல்லாம் வேண்டாம், பூவெல்லாம் வேண்டாம், நான் உன்னிடத்திலே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அதை செய்தால் அதுதான் நீ எனக்கு செலுத்துகிற தட்சிணை என்று சொல்லியிருக்கிறார். சொல்லுங்கள் குருவே என்று அவர் கேட்கிறார். அப்போது அவர் சொன்னார், நீ செய்ய வேண்டிய ஒன்று, இனி வருங்காலத்திலும் நீ இன்னும் நிறைய நூல்களை படிக்க வேண்டும். அந்த நூல்கள் நற்சிந்தனைகளை தருகிற நல்ல நூல்களாக இருக்க வேண்டும். போலியான கருத்துக்களை, மாயாவாத கருத்துக்களை, பொய்யான கருத்துக்களை, கட்டுக்கதைகளை, புராணங்களை படிக்கக்கூடாது. உண்மையான வாழ்வியலை, மனிதகுலத்தை மேம்படுத்துகிற சிந்தனைகளை உள்ள நூல்களாக தேர்வு செய்து நீ படிக்க வேண்டும். அப்படி நீ படித்தால் அதை மக்களுக்கு நீ போதிக்க வேண்டும். புராணங்களை போதிக்கக்கூடாது, புராணங்களை படிக்கக்கூடாது என்று தயானந்த சரஸ்வதிக்கு அவருடைய குரு விரஜானந்தர் சொல்லியிருக்கிறார். புராணங்களை படிக்கக்கூடாது, மாயாவாத கருத்துக்களை படிக்கக்கூடாது, மூட நம்பிக்கைகளை பரப்புகிற நூல்களை படிக்கக்கூடாது. இப்படி பல நூல்கள் இங்கே மலிந்து கிடக்கின்றன. எனவே நீ நல்ல நூல்களை படிப்பேன் என்று உறுதியை தா, பிராமிஸ் பண்ணு, அதுதான் நீ எனக்கு செலுத்துகிற குருதட்சிணை என்று விரஜானந்தர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அதை படித்த போது உள்ளபடியே நான் திரித்து போனேன். ஒரு குரு எப்படி தன் மாணவனுக்கு வழிகாட்டி இருக்கிறார்? இப்ப நமக்கு நிறைய புத்தகங்கள் அச்சிடப்படுகின்றன, நிறைய கதைகள் புத்தகங்களாக வருகின்றன. மித்தாலஜி கேட்டா அது பிலீஃப், அது நம்பிக்கை. திருவிளையாடல் புராணம், தசாவதார புராணம் என்று எத்தனையோ கடவுள்களை பற்றி எல்லாம் நாம் படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். அந்த குரு இதையெல்லாம் படிக்கக்கூடாது என்கிறார். இன்னும் ஒன்றை குறிப்பாக சொல்லுகிறார், மனுஸ்மிருதியை படிக்காதே என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே அந்த வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. மனுஸ்மிருதியை படிக்காதே, மனுஸ்மிருதியை பரப்பாதே என்று சொல்லியிருக்கிறார். அந்த விரஜானந்தர் என்ன சமூக பிரிவை சார்ந்தவர் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர். அவர் உருவாக்கிய ஆரிய சமாஜம் இந்த மதத்தின் பெயரால் விக்கிரகம் கூடாது, ரிச்சுவல் சடங்குகள் கூடாது, சம்பிரதாயங்கள் கூடாது, எந்த மாயாவத பிரச்சாரங்களும் கூடாது. கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கடவுள் நம்பிக்கை என்பது வேறு, மத நம்பிக்கை என்பது வேறு. ஒரு குரு தன்னுடைய மாணவருக்கு எப்படிப்பட்ட வழிகாட்டுதலை தந்திருக்கிறார் என்பதை அந்த வரலாற்றில் நான் அறிந்தபோது உள்ளபடியே அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் இப்படி தீண்டாமையை எதிர்த்தார், எனவே அவர் வரலாற்றை படிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ராஜாராம் மோகன் ராய், அவரும் பிராமண வகுப்பை சார்ந்தவர் தான், பால்ய விவாகத்தை எதிர்த்தார். சதி வழக்கம் என்கிற கணவன் இறந்து போனால் மனைவியை உடன்கட்டை ஏற்றி
சாகடிக்க கூடிய எரித்து விட கூடிய ஒரு வழக்கம் சமூகத்தில் இருந்தது. இன்றைக்கும் வட இந்திய மாநிலங்களில் சில இடங்களில் இருக்கிறது. அப்படி கணவனோடு உயிரோடு கொளுத்தப்படுகிற பெண்ணை சதி மாதா என்று சொல்லி கோவில் கட்டி வணங்குகிற வழிபாடும் இன்றைக்கும் இருக்கிறது. இதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் பிரம்ம சமாஜம் கண்ட ராஜாராம் மோகன் ராய். ராய் என்பவரும் ஒரு பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர் தான். தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் விக்கிரகங்களே கூடாது என்கிறார், உருவ வழிபாடே கூடாது என்கிறார். முஸ்லீம் இஸ்லாம் மட்டுமல்ல, உருவ வழிபாட்டை மறுப்பது இஸ்லாம் மட்டுமல்ல. வேண்டாம் உருவ வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்வியல் நெறியை போதித்தவர் இந்து சமூகத்தில் தோன்றிய தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். தயானந்தர் கற்ற கல்வி அவரை அப்படி போதிக்க வைத்தது. தயானந்தருக்கு கிடைத்த குரு அவருக்கு அப்படி ஒரு சிந்தனையை தந்தார், வழிகாட்டுதலை தந்தார். புரட்சியாளர் அம்பேத்கரை பார்த்து கேட்டார்கள், உங்களுடைய குரு யார் என்று. அம்பேத்கர் சொன்ன பதில் ரொம்ப சிந்திக்க தூண்டுவதாக இருந்தது. அவர் சொன்னார், என்னுடைய கொள்கை ஆசான்கள் ஒருவர் அல்ல மூன்று பேர். ஒருவர் கௌதம புத்தர், அவர் 2500 வருடத்திற்கு முன்னால் தோன்றிய. இன்னொருவர் கபீர்தாசர். மூன்றாவது மகாத்மா ஜோதிராவ் புலே. இந்த மூன்று பேருக்கும் ஒரு அறிவு தொடர்ச்சி இருக்கிறது, அறிவு பாரம்பரிய தொடர்ச்சி. கௌதம புத்தர் அம்பேத்கருக்கு நேரடியாக உட்கார்ந்து விரஜானந்தர் தயானந்த சரஸ்வதிக்கு பாடம் சொன்னது போல் சொல்லவில்லை. அவர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவர். கபீர்தாசர் காலத்தை சார்ந்தவர் அல்ல அம்பேத்கர். ஆனால் ஜோதிராவ் புலே அண்மை காலத்திலே பிறந்து மறைந்தவர். அம்பேத்கர் பிறப்பதற்கு முன்பே அவர் மறைந்து போனார். மூன்று பேருமே காலமானவர்கள். இந்த மூன்று பேரையும் அவர் குரு என்று சொன்னார் என்றால், இந்த மூன்று பேருடைய போதனைகள் அடங்கிய நூல்கள் தான் அவருக்கு குரு. நல்ல நூல்களை படித்ததன் விளைவாக புத்தரின் போதனைகளை, கபீர்தாசரின் சிந்தனைகளை, ஜோதிராவ் புலே அவர்களின் சிந்தனைகளை, இந்த மூன்று ஆளுமைகளின் சிந்தனைகள் சமூக நீதியோடு தொடர்புடையவை. சமூக நீதி என்றால் என்ன? சமூக நீதி என்றால் வல்னரபிள் செக்ஷன், மார்ஜினலைஸ்டு செக்ஷன், விளிம்பு நிலை மக்கள், பலவீனமான சமூகங்களை சார்ந்தவர்கள் வலிமை பெற வேண்டும் என்பதற்கான கோட்பாடுதான் சமூக நீதி. யார் வல்னரபிள் செக்ஷன்ஸ்? விமன், சமூகத்தில் சரிபாதியாக இருக்கிற பெண்கள் அனைவருமே மார்ஜினலைஸ், வல்னரபிள். இவர்கள் பலவீனமானவர்கள். சமூகத்தின் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த சமூகத்தால் நீண்ட காலம் கல்வி மறுத்து, அதிகாரத்தை மறுத்து, உரிமைகளை மறுத்து, ஆண்களின் ஆதிக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக வைத்து ஒடுக்கி வைத்திருந்ததால் இவர்கள் வல்னரபிள் செக்ஷன்ஸ் இன் த சொசைட்டி. விமன் ஆர் வல்னரபிள், விமன் ஆர் மார்ஜினலைஸ். மார்ஜின் என்றால் விளிம்பு என்று பொருள். மார்ஜினலைஸ் என்றால் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் என்று பொருள். விளிம்பு நிலை என்றால் ஹரிசான்டலி ஒரு வட்டம் போட்டால் அந்த வட்டத்தில் மையப்புள்ளிதான் அதிகார மையம். அதன் விளிம்பு பகுதியில் இருப்பது அதிகாரத்தோடு தொடர்புடையது, ஆனால் அதிகாரம் இல்லாதது. நாடாளுமன்றம் அதிகார மையம். எங்கோ ஒரு கிராமத்தில் வாக்களிப்பவன் விளிம்பு நிலை சமூகத்தில் இருப்பவன். அவன் நேரடியாக நாடாளுமன்றத்தில் இடம்பெற முடியாது, அதிகார மையத்தில் இடம்பெற முடியாது. சமூகத்தை ரெண்டா பார்க்கிறோம், ஹையரார்கியல் செட்டப், டாப் டு பாட்டம், ஒரு வெர்டிக்கல் ஷேப், செங்குத்து பார்வை, இன்னொன்னு ஹரிசாண்டல் பார்வை. டெமோக்ராட்டிக் அப்ரோச்ல ஹரிசாண்டல் பார்வை தான் தேவை, அன்டெமோக்ராட்டிக் செட்டப்ல வெர்டிக்கல் விஷன், மேலே உயர்ந்த சாதி, அதற்கடுத்து அந்த சாதிக்கு கீழ் சாதி, அதற்கடுத்து இன்னொரு சாதி, அதற்கடுத்து கீழ் சாதி. எல்லா செட்டப்புகளையும் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், அதற்கும் கீழே பதவி, இதெல்லாம் வெர்டிக்கல். பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், ப்ரொஃபஸர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்,
இதெல்லாம் வெற்றிக்கு. இன்னைக்கு இருக்கிற பின்னவீனத்துவத்தில் டெமோக்ரசி என்ன சொல்லுகிறது என்றால், அரிசாண்டலா எல்லாவற்றையும் வைத்திருக்க வேண்டும். மையம், மையத்தை சுற்றிய அமைப்பு முறைகள். வெற்றிகளாக பார்க்கிற போது உயர்வு தாழ்வு என்கிற சிந்தனை உருவாகிறது. அவர் ரொம்ப மேலானவர், ரொம்ப உயர்ந்தவர். பிராமணர் உயர்ந்த வர்ணம், சத்திரியர் பிராமணருக்கு தாழ்ந்தவர்கள், வைசியர் சத்திரியர்களுக்கு தாழ்ந்தவர்கள், சூத்திரர் வைசியர்களுக்கு தாழ்ந்தவர்கள். ஒட்டுமொத்தத்தில் சூத்திரர், வைசியர், சத்திரியர் இந்த மூன்று பேரும் பிராமணர்களுக்கு கீழ் சாதியை சார்ந்தவர்கள். நான்கு வருணம் தான் மனித குலம். இது மனுஸ்மிருதி சொல்லுகிறது. இது அன்டெமோக்ரட்டி, இது ஜனநாயக பூர்வமானதல்ல. ஏனென்றால் இங்கே சமத்துவம் இல்லை. சமத்துவம் இல்லாத இடத்தில் ஜனநாயகம் இருக்காது, ஜனநாயகம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது, சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் ஜனநாயகம் இருக்காது, ஜனநாயகம் இல்லாத இடத்தில் சகோதரத்துவம் இருக்காது. அண்ணன் தம்பி உறவு, நம்ம மேடைகளில் தான் அண்ணன் தம்பி உறவு கொண்டாடுறோம். சமூகத்தில் அண்ணன் தம்பி உறவு இல்லை. ஏன்னா அவரு குடியிருக்கிற இடம் வேற, நான் குடியிருக்கிற இடம் வேற. ஒரே ஊரா இருந்தாலும் அவரு தெரு வேற, என் தெரு வேற. வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள். அவர் திருமணம் செய்யறது வேற, நாம் திருமணம் செய்யறது வேற. திருமண சடங்குகள்ல வேறு முறை. அவர் வேற மாதிரி தாலி கட்டுறாரு, நாங்க எங்க சாதியில வேற மாதிரி தாலி கட்டுறோம், உங்க சாதியில வேற மாதிரி தாலி. சமத்துவம் இல்லை, ஆகவே அங்கு ஜனநாயகம் இல்லை. சமத்துவம் இல்லை ஏனென்றால் அங்கே சகோதரத்துவம் இல்லை, ஏனென்றால் அங்கே ஜனநாயகம் இல்லை. ஆகவே வெற்றிகள் என்பது சமத்துவத்திற்கு எதிரானது, ஹரிசாண்டல் என்பது ஜனநாயகத்திற்கு அடித்தளமானது. அந்த ஹரிசாண்டல் செட்டப் என்கிற முறையிலே பார்க்கிற போது மையத்திலிருந்து வெகு தூரம் தள்ளி இருப்பவர்கள் விளிம்பு நிலை மக்கள். அதிகாரத்தோடு நாடாளுமன்ற ஜனநாயகம் அவர்களை வாக்குரிமை அடிப்படையிலே இணைத்து வைத்திருக்கிறது. ஆனால் அவர்களால் அதிகாரம் பெற முடியாது, அதிகார வலிமை பெற முடியாது. நீண்ட காலமாக பெண்கள், நீண்ட காலமாக சூத்திரர்கள், நீண்ட காலமாக தலித்துகள், நீண்ட நெடுங்காலமாக பழங்குடி மக்கள், நீண்ட நெடுங்காலமாக மைனாரிட்டிஸ், இவங்கெல்லாம் மார்ஜினலைஸ்டு செக்ஷன். பெரும்பான்மையா இருக்கிறவங்க எதையும் சாதிப்பாங்க, சிறுபான்மையா இருக்கிறவங்க கை கட்டி நிற்பாங்க, அவங்களால் தீர்மானிக்க முடியாது. ஆண்களாய் இருப்பவர்கள் தீர்மானிப்பார்கள், பெண்கள் வாய்மூடி கொண்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். எனக்கு இவனை பிடிக்கலன்னு கூட ஒரு பெண் சொல்ல முடியாது அப்பாவிட்ட. எனக்கு பிடிச்சவன் இவன் தான், இவனை நான் திருமணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீண்ட நெடுங்காலமாக தம்பிக்கு வீட்டில் உரிமை இருக்கும்போது எனக்கும் சொத்துல உரிமை வேண்டும் அப்படின்னு எந்த பெண்ணும் வாய் திறந்து கேட்டதே கிடையாது. பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. அப்பாவா அம்மாவா பார்த்து ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கிற காலத்தில் சீர்வரி செய்கிற பேரில் ஏதாவது வாங்கி கொடுத்தால் உண்டு, அவ்வளவுதான். பெண்களின் உரிமை மறுக்கப்பட்டது, சொத்துரிமை மறுக்கப்பட்டது, பேச்சுரிமை மறுக்கப்பட்டது, பறிக்கப்பட்டது, அதிகாரம் பறிக்கப்பட்டது. எனவே பெண்கள் வல்னரபிள் செக்ஷன், பலவீனமானவர்கள். இந்த பலவீனமானவர்களை எம்பவர் செய்வது, எம்பவர்மெண்ட் ஆஃப் ஹியூமன், எம்பவர்மெண்ட் ஆஃப் தலித், எம்பவர்மெண்ட் ஆஃப் ட்ரைப்ஸ், இதுதான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். வலிமையற்றவர்களை வலிமைப்படுத்துவது, விளிம்பு நிலையில் கிடப்பவர்களை வலிமைப்படுத்துவது. அதற்கு என்ன தேவை? எஜுகேஷன் தேவை. ஏன் கல்வி தேவை என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியை எல்லோராலும் பெற முடியாது. ஏனென்றால் அண்ணன் சொன்னார், காம்படிட்டிவ் வேர்ல்டு என்பதை விட சேலஞ்சபிள் வேர்ல்டு, சவால்கள் நிறைந்த உலகம். அதை நீ போட்டியா பார்க்க வேண்டாம், சவாலா பார். ஒவ்வொரு சவாலுக்குள்ளும் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு அதில் வெற்றி பெற வேண்டிய வலிமை நமக்கு தேவைப்படுகிறது. சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை மன வலிமை. மன வலிமையை தருவது கல்வி. ஏன்னா கல்வி பெற பெற நம்முடைய பிரெயின்ல வந்து ஆயிரக்கணக்கான விண்டோஸ் இருக்கு, மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மாதிரி. நீங்க படிக்க படிக்க ஒவ்வொரு விண்டோஸ் தானா ஓபன் ஆகும், அது ஒரு உலகம். நீங்க
மெடிடேஷன் இருக்கிறவங்க கேட்டா சொல்லுவாங்க, அவங்க வந்து நிறைய பிளாக்ஸ், மென்டல் பிளாக்ஸ் எல்லாம் ஓபன் ஆகுது. அப்பதான் தன்னம்பிக்கை பிறக்கும். நீ எதை இழந்தாலும் இழந்துரு சொன்னார் அண்ணன் பேசும்போது சொன்னார். நீ வந்து உணவில்லாமல் 22 நாள் வாழ முடியும், தண்ணீர் இல்லாமல் 10-15 நாள் வாழ முடியும், காற்று இல்லாமல் 5 நிமிடம் வாழ முடியும், தன்னம்பிக்கை இல்லாமல் 1 நிமிடம் கூட மனிதன் வாழ முடியாது என்று சொன்னார். தன் நம்பிக்கை, நாம எல்லாரையும் நம்பவும் நம்மளை நம்ப மாட்டோம், தன் மீதான நம்பிக்கை, இது மனிதனுடைய இயல்புகளில் ஒன்று, ஹியூமன் நேச்சர். நமக்கு மற்ற மேல நம்பிக்கை இருக்கும், அவன் சாதிப்பான்னு சொல்லுவான், நமக்கு வந்து டவுட் இருந்துகிட்டே இருக்கும், என்னப்பா செய்ய முடியுமா யோசிக்கிறேன் சார், பண்ண முடியுமா நான் ட்ரை பண்றேன் சார், சாதிப்பேன்னு அவனால சொல்ல முடியாது. ஏன்னா அவன் மேல அவனுக்கு டவுட் இருக்கு. ஏன் டவுட் இருக்கு? அவனை பற்றி இன்னும் அறியாமல் இருக்கிறான். அவனுடைய வலிமை எங்கே இருக்கிறது என்பதை அவன் இன்னும் புரியாமல் இருக்கிறான். அவனுடைய இயல்பான ஆற்றல் என்ன என்பதை அவன் அறியாமல் இருக்கிறான். அதை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை தருவதுதான் கல்வி. செல்ஃப் ரியலைசேஷன் என்பதில் இருந்துதான் செல்ஃப் கான்பிடன்ஸ் என்பது வரும். தன்னை உணர்வது என்பதில் இருந்துதான் தன் நம்பிக்கை என்பது பிறக்கும். நாம் குற்றமுறையை காண்பதாக இருந்தாலும் மற்றவர்களை தான் பார்க்கிறோம், நம்புவதாக இருந்தாலும் மற்றவர்கள் மேல தான், அவனால் அதை சாதிக்க முடியும் நம்புறமே தவிர நம்மால் அதை சாதிக்க முடியும் நாம் நம்புறதில்லை. என்னாலையும் படிக்க முடியும், என்னாலையும் எழுத முடியும், என்னாலையும் சாதிக்க முடியும். நம்முடைய பாண்டியர் அவர்கள் பேசும்போது சொன்னார் அண்ணன் ரத்தினம் அவர்களை பற்றி, இப்படியெல்லாம் அவருக்கு ஒரு கனவு இருந்தது, அந்த கனவு இவ்வளவு விரைவாக நிறைவேறும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. இந்த கல்லூரியை தொடங்குவதற்கு, இந்த கல்லூரியை ஒரு செயலாளராக தாளாளராக இருந்து வழிநடத்துவதற்குரிய வாய்ப்பு அவருக்கு கிட்டியதற்கு காரணம் அவர் அந்த தேடலில் இருந்தார். தேடுங்கள் கிடைக்கும் என்பது அதுதான். எதை தேடுகிறோமோ அதுதான் கிடைக்கும், எதை நாம் தேடுகிறோமோ அதுதான் நம் கண்ணில் படும். இந்த திண்டுக்கல்ல ஏராளமான சுவரொட்டிகள் ஒட்டியிருப்பாங்க, என் கண்ணுக்கு பாலிடிக்ஸ் சம்பந்தமான போஸ்டர் தான் தெரியும், சினிமா போஸ்டர் தெரியாது எனக்கு. நிறைய போஸ்டர், சினிமா போஸ்டர் இருக்கும், அல்லது வணிகம் தொடர்பான போஸ்டர்ஸ் நிறைய இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. பத்திரிகையை நம்ம புரட்டுறோம் சொன்னா 16 பக்கம், 8 பக்கம் டெய்லி நியூஸ் பேப்பர் வருது. இப்போ நாம் தேடுறது யாராவது தலைவர்கள் பேட்டி கொடுத்துருக்குறாங்களா, வேற ஏதாவது அரசியல் சம்பந்தமான செய்திகள் இருக்கா, மோடி எங்க போயிருக்கிறாரு, முதல்வர் எங்க போயிருக்கிறாரு, யார் அறிக்கை விட்டுருக்கா, இதுதான் எனக்கு தெரியும். ஆனால் டாப் டு பாட்டம் நிறைய செய்திகள் இருக்கும். ஒரு நாள் நான் சினிமா செய்தியை படித்ததே இல்லை, ஒரு நாள் நான் ஸ்போர்ட்ஸ் செய்தி படித்ததே கிடையாது. அந்த டெய்லி நியூஸ் பேப்பரில் விளையாட்டு செய்திகள் இருக்கும், விளையாட்டு செய்தி நான் என்ன, நான் தேடுறதில்லை, என்னுடைய தேடல் அதுவாக இல்லை. அதனால் அது என் கண்ணில் பட்டாலும் மனதில் படுவதில்லை. கண்ணில் படுவதெல்லாம் மனதில் படாது. மனம் எதை நாடுகிறதோ அதற்கு கண்கள் வழிவிடுகின்றன. ஆக நாம் எதை தேடுகிறோம் என்பதை தீர்மானிப்பது ஒரு ஆற்றல், அதில் கவனத்தை குவிப்பது ஒரு ஆற்றல், அதில் விடாப்பிடியாக இருந்து உழைப்பது ஒரு ஆற்றல், அதை சாதிக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாடு, பிராமிஸ் எடுத்துக்கொள்வது என்பதும் ஒரு ஆற்றல். இதெல்லாம் ஒரு எனர்ஜி. இதிலிருந்து பிறப்பதுதான் செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை. மாணவர்களை பொறுத்தவரையில் அன்னைக்கு சிலபஸ் படிக்கணும், எக்ஸாமினேஷன் நேரத்தில் பரீட்சைக்கு படித்து ஒரு 70%, 80% எழுதினா போதும், அல்லது காலேஜில் ஃபஸ்ட், டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட், ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ரேங்க் பிடிக்கணும், இதுதான் நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும், அப்படி தான் இருக்கணும் கூட. ஆனால் இந்த பருவத்திலேயே, மாணவ பருவத்திலேயே நம்முடைய எய்ம் என்பது ஒரு கிளாரிட்டியா இருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. எதுவுமே இல்லாமல் இப்ப நான் படிக்கும் போது எனக்கு என்ன பண்றது எனக்கு தெரியாது, யாரும் வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஏதோ கொண்டு போய் ஒரு கோர்ஸ்ல சேர்த்து விட்டாங்க, கெமிஸ்ட்ரியில் சேர்ந்தேன், அடுத்து என்ன படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, போய் எம்ஏ கிரிமினாலஜியில் சேர்ந்துட்டேன், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி நான் சேரலை, எனக்கு ஒரு எய்ம் இல்லை, நான் ஒரு சயின்டிஸ்டா வரணும், அல்லது ஒரு ப்ரொஃபஸராக வரணும், அல்லது ஏதாவது நான் வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு டாக்டரேட் பண்ணணும்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்மிங் என்கிட்ட இல்லை. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் எனக்கு கிடைச்சது, நான் படித்தேன். அடுத்து என்ன படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கூட இருந்த மாணவர்கள்ட்ட கேட்டு அவங்க ஆர்வத்துக்கு தெரிந்து அது மாதிரி நான் போய் எம்ஏ கிரிமினாலஜியில் சேர்ந்துட்டேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி போடலை. எம்ஏ கிரிமினாலஜி படித்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போய் லா காலேஜில் சேர்ந்தேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லா காலேஜில் சேர்ந்தேன், போய் லா காலேஜில் சேர்ந்துட்டேன். லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்து வழக்கறிஞராக தான் போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தபோது எனக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து ஒரு கடிதம் வந்துச்சு, உனக்கு வேலை வாய்ப்பு, ஒரு இன்டர்வியூக்கு வான்னு. நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, நான் இன்டர்வியூ போனேன். போகும்போது என் கையில் ஒரு புத்தகம் வச்சுருந்தேன். எல்லாரும் இன்டர்வியூ வந்தவங்க எல்லாம் கெமிஸ்ட்ரி புத்தகம் எடுத்து வந்து படிச்சுட்டு ரொம்ப சீரியஸாக எல்லாம் ரீகாப். ஏன்னா 5 வருஷம் ஆச்சு, 82 நான் முடித்தது, 87 இன்டர்வியூ வருது, 5 வருஷம் கேப். இந்த 5 வருஷத்தில் எல்லாத்துக்கும் கெமிஸ்ட்ரி மறந்துருக்கும். ஆனால் அந்த மாணவர்கள் பெண்கள் என்ன கூட படித்த சக மாணவர்கள்லாம் கையில் புத்தகத்தை வச்சுக்கிட்டு குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. குழந்தையோடு இருந்துச்சு ஒரு அம்மாலாம், சீரியஸாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க வரண்டாவில். நான் கையில் வச்சுருந்த புத்தகத்தை மாணவர்கள் புரட்டி புரட்டி பார்த்தீங்கன்னா, ஏன் இன்டர்வியூக்கு வர இந்த புத்தகம் வச்சுருக்கிறேன். நான் சும்மா வந்தேன், இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க, வந்துட்டேன், வேலையெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. நான் லா படிச்சுட்டு இருக்கிறப்போ திடீர்னு என் பேரை கூப்பிட்டாருங்க டைரக்டர் இன்டர்வியூக்கு உள்ளே. திருமாவளவன் கூப்பிட்டாங்க, உள்ளே போனேன். அவர் சேரில் இல்லை, ஒரு பீரோவில் ஏதோ புத்தகத்தை தேடிக்கிட்டே திருமாவளவன் யார் அப்படின்னு கேட்டார். சார் நான் தான் சார்னேன். திருமாவளவன் யார் ரெண்டாவது முறையும் கேட்டார். சார் நான் தான் சார்னேன். மூணாவது முறையும் என்னை பார்க்காமலே திருமாவளவன் யார்னார். சார் கரிகால் பெருவளத்தான் சார் அப்படின்னேன். அவர் கேள்வியை கேட்கிறாரு எனக்கு தெரியல. திருமாவளவன் சோழ பேரரசரில் கரிகால் பெருவளத்தானுடைய சிறப்பு பெயர், அதுதான் அவர் கேள்வியாக கேட்கிறாருங்கிறது ரெண்டு மூணாவது கேள்வி தான் எனக்கு புரிஞ்சுது. பதில் சொன்னேன், போய் உட்கார்ந்தார். கெமிஸ்ட்ரி நிறைய கேள்வி கேட்டார், ஆல்கஹால் எப்படி தயாரிக்கிறதெல்லாம் கேட்டார். நான் ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன் சார், நான் படித்து 5 வருஷம் ஆச்சு, நான் 82 முடித்தேன், இப்போ 87 வருது, திடீர்னு எனக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்க, நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, நான் ஞாபகத்தில் இருக்கிற சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பேசினார். பேசி முடிச்சுட்டு கையில் என்ன புத்தகம் வச்சுருக்கிறேன்னு கேட்டார். அந்த புத்தகத்தை காட்டினேன். அவருக்கு சுருன்னு கோபம் வந்துருச்சு. என்ன இந்த மாதிரி சிவப்பு புத்தகங்கள்லாம் படிக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு வர்ற பையனா நீ, கையில் புத்தகத்தை நீ ஒரு கெமிஸ்ட்ரி புத்தகம் எடுத்துகிட்டு வர்றது இல்லையா அப்படின்னார். சார் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன், பஸ்ஸில் வரும்போது திடீர்னு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இன்றைக்கி இன்டர்வியூன் சொல்லி, அதனால் நான் ஓடி வந்தேன் சார்னு சொன்னேன். அந்த புத்தகம் மார்க்சிம் கார்கி எழுதிய தாய் நாவல், நான் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி சிவப்பு புத்தகம் மார்க்சுடைய மார்க்சிய புத்தகங்களை படிக்கிறேங்கிற மாதிரி அவர் சிந்தித்து கோவப்பட்டார். சரி வேலை கிடைக்காதுன்னு நினச்சி நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து நிற்கும்போது ஒருத்தர் ஓடி வந்து எல்லாம் இப்போ ரிசல்ட் அறிவிக்க போகிறாங்க, இங்கே நில்லுங்க போகாதீங்க. நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு யார் யார் செலக்டட் அப்படின்னு பேர் படிக்கும்போது முதல் பெயரை திருமாவளவன் படித்தாங்க. எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இப்படி ஒரு எய்ம்லெஸ்ஸாக நம்ம இருந்தோம்னு சொன்னால் இப்படி தான் மாணவர்களுக்கு ஒரு எய்ம் வேணும், ஒரு இன்ஸ்பிரேஷனுங்கிறது வேணும். நான் இதை படிக்க போகிறேன், அடுத்து இந்த சப்ஜெக்ட் தான் நான் படிக்க போகிறேன், நான் எதிர்காலத்தில் நான் தான் இருக்க போகிறேன். இதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு இடையில் ஒரு கலந்துரையாடல் இருக்கணும். பேராசிரியர்கள்ட்ட நம்ம வந்து ஒரு வழிகாட்டுதல் பெறணும். முன்னோர் சீனியர்ஸ் கிட்ட நம்ம அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன், எம்ஏ கிரிமினாலஜி படித்தேன், லா படித்தேன், கடைசியில் போய் ஒரு சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் ஒரு அறிவியல் உதவியாளராக வேலைக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வேலையை விடுறதா படிப்பை தொடர்றதா ஒரு ஊசலாட்டம். அப்போ அங்கேருந்தவரே ஒருத்தர் சொன்னார், நான் இதை சொன்னேன் அவர்கிட்ட, அவருடைய பிஏக்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், ஏ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்த மிஸ் பண்ணாத, 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தா கூட வேலை கிடைக்காது, உனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நீ போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே லாஸ் ஆஃபே லீவ் போட்டு வந்து உன் பரீட்சை படி, பரீட்சைக்கு எழுது அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் போய் ஜாயின் பண்ணேன். இது ஒரு தகவலுக்காக நான் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் இருந்திருந்தால், ஒரு எய்ம் இருந்திருந்தால், நான் இப்போ யோசித்து பார்க்குறேன். நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்து அதுலேயும் நான் ஒரு பிஹெச்டி முடித்து நான் நிச்சயமாக ஒரு ப்ரொஃபஸராக போய் இருந்திருப்பேன். எனக்கு அதில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆர்வம் உண்டு. அது அந்த அந்த தளத்தில் நான் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ ரீச் ஆகி இருக்க முடியும். இப்போ இது வந்து கடைசியில் நான் அறிவியல் உதவியாளராகவும் இல்லாமல் பெரியார் அம்பேத்கர் கருத்துக்களை படிச்சுட்டு பொது வாழ்க்கைக்கு வந்து உங்கள் முன்னால் நின்றுட்டுருக்கிறேன். இது இது ஒரு வளர்ச்சி என்றாலும் கூட முறைப்படுத்தப்பட்ட நோக்கம், நம்முடைய இலக்கில் ஒரு தெளிவு, அந்த இலக்கை அடைவதற்கான மனத்திற்பம், இதெல்லாம் தான் தன்னம்பிக்கை. அது இந்த பருவத்தில் தான்
நமக்கு தேவைப்படுகிறது. கல்லூரி பருவம் மாணவ பருவம் தான் அதற்கான பருவம். பருவத்தை பயிர் செய்ய வேண்டும் என்பது முதுமொழி. இந்த காலத்தில் நம்ம விளையாட்டா இருந்து அரட்டை அடிச்சுட்டு எக்ஸாமினேஷன் ஒரு இண்டனா மட்டும் இருந்து அதுல வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ங்கிற மாதிரி இருந்தா போதும் என்கிற நிலையில் இருந்தால் நமக்கு எதிர்காலம் ஒளிமயமாக தெரியாது. ஏதோ போகிற போக்கில், காற்றடிக்கிற திசையில், நீர் போகிற போக்கில் நாம் போய் ஏதாவது ஒரு இடத்திலே போய் முட்டி நிற்போம். மாணவ செல்வங்களே, அண்ணன் ரத்தினம் அவர்கள் இங்கே ஒரு மிகச்சிறந்த உந்துதல் உரையை, ஊக்க உரையை, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தந்தது. மூன்றாம் ஆண்டு மாணவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இன்று இந்த ஆண்டு அனைவரும் விடைபெற இருக்கிறீர்கள் என்கிற அந்த தாய்மை உணர்வோடு அவர் வழங்கிய உரை உங்கள் நெஞ்சில் ஆழமாக பதிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களில் இருந்து சிறந்த பேராசிரியர்கள் உருவாக வேண்டும், உருவாக முடியும். விஞ்ஞானிகள் உருவாக வேண்டும், உருவாக முடியும். எழுத்தாளர்கள் உருவாக வேண்டும், உருவாக முடியும். கவிஞர்கள் உருவாக வேண்டும், உருவாக முடியும். ஆனால் நான் எல்லா கல்லூரிகளிலும் விடுக்கிற ஒரு வேண்டுகோள், உங்களில் இருந்து நான் பேராசிரியர்களை எதிர்பார்ப்பதை விட, விஞ்ஞானிகளை எதிர்பார்ப்பதை விட, இலக்கிய படைப்பாளர்களை எதிர்பார்ப்பதை விட, ஆற்றல் மிக்க தலைவர்கள் உருவாக வேண்டும். தலைவர்கள் உருவாக வேண்டும். கற்றறிந்த சமூகத்திடமிருந்து, மாணவ சமூகத்தில் இருந்து, இளைய தலைமுறையினரில் இருந்து ஆற்றல் வாய்ந்த, பண்புகள் நிறைந்த, ஆளுமை மிக்க தலைவர்கள் உருவாக வேண்டும். கண்டக்டர் உருவாவதற்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு, டாக்டர் உருவாவதற்கு காலேஜ் இருக்கு, டிரைவர் உருவாவதற்கு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு, பேராசிரியர்கள் உருவாக்குவதற்கும் கூட பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய கல்லூரி, கல்வியியல் கல்லூரி இருக்கிறது. தலைவர்களை உருவாவதற்கு எந்த இன்ஸ்டிடியூஷனும் கிடையாது. நோ இன்ஸ்டிடியூஷன் ஃபார் மேக்கிங் லீடர்ஸ். சமூகத்திலிருந்து தானாக சுயம்புவாக தோன்றி வர வேண்டும். மொழியை பாதுகாப்பதற்கு, இனத்தை பாதுகாப்பதற்கு, மனித குலத்தை பாதுகாப்பதற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி நம்முடைய ஐயா பாண்டியன் அவர்கள் மிக அருமையாக சொன்னார். அரசமைப்பு சட்டம் என்பது புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு கொள்கை சாசனம், அது ஒரு கொள்கை அறிக்கை. அந்த அறிக்கையின் பிரியாம்பல் முகப்புரை சொல்கிறது, நாங்கள் எல்லோரும் கூடி ஒரு மனதாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம், தீர்மானித்திருக்கிறோம். ஒரு அரசை இங்கே உருவாக்குவதற்கு, அந்த அரசு என்னவாக இருக்கும், அது இறையாண்மையுள்ள, சமதர்மம் உள்ள, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்கும். அந்த ஜனநாயக குடியரசு இங்குள்ள குடிமக்களின் நீதியை, சுதந்திரத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை பாதுகாப்பதாக இருக்கும் என்கிற உறுதிமொழியை ஏற்று இந்த ஆண்டில், இந்த நாளில் இதனை நாங்கள் ஒரு அரசமைப்பு சட்டமாக ஏற்கிறோம். இதுதான் பிரியாம்பல், இதுதான் பிரியாம்பல். We the people of India, having solemnly resolved to constitute India into just sovereign, socialist, secular, democratic republic, to its citizens, to protect justice. என்னென்ன ஜஸ்டிஸ்? சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, என்ன சுதந்திரம், தாட்ஸ், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், இதெல்லாம் சுதந்திரம். பிலீஃப்னா என்ன, ஃபெய்த்னா என்ன? எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்பது பிலீஃப், என் நண்பன் பார்த்துக் கொள்வான் என்பது ஃபெய்த், என்னை கடவுள் காப்பாற்றுவார் என்பது பிலீஃப்,
என்னை அண்ணன் காப்பாற்றுவார் என்பது பேய். கான்ஸ்டிடியூஷன்ல ரெண்டு சொல்லும் இருக்கு, லிபர்ட்டி, எதற்கான லிபர்ட்டி, சிந்திப்பதற்கு சுதந்திரம். எதற்கான சுதந்திரம், எக்ஸ்பிரஷன், வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம். அதை மறுக்கக்கூடாது, எதிர்க்கக்கூடாது, தடுக்கக்கூடாது. ஒரு பெண் எழுந்து தன்னுடைய உரிமைகள் பற்றி பேசினால் வீட்டிலேயே நீ என்ன பொட்ட கழுத உட்கார், நீ என்ன கருத்து சொல்ற, இதுதான் நீண்ட காலமாக இருக்கிற சமூக சடங்கு முறை. பொம்பளைக்கு என்ன தெரியும், பத்து பேர் ஆம்பளை கூடுற இடத்துல பொம்பளைக்கு என்ன வேலை? நோ லிபர்ட்டி ஃபார் விமன் தாட்ஸ், விமன் எக்ஸ்பிரஷன் இன் தி சொசைட்டி. கான்ஸ்டிடியூஷன் அந்த லிபர்ட்டியை கொடுக்குது. லிபர்ட்டி, தாட்ஸ், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபேத். இன்னும் சில சொல்றாங்க ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டி பத்தி என்ன சொல்றாங்க, ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. எதுல ஈக்வாலிட்டி? ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ் என்ன, சமூக தகுதி. சமூக தகுதினா என்ன, யாரையும் வந்து பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடாது. அதுதான் ஈக்குவாலிட்டி. இவன் பிறப்பால உயர்ந்தவன், அக்ரஹாரத்தில் பிறந்தவன் உசந்த சாதி, இவன் சேரியில பிறந்தவன் தாழ்ந்த சாதி, இது வந்து இன்இக்வாலிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி, கல்வியை கற்பதற்கு வாய்ப்பை கொடுக்காமல் போட்டியில் நேரடியாக போட்டியில் பங்கேறுங்கள் என்று சொல்லுவது, பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது ஆப்பர்ச்சுனிட்டி அல்ல. நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும், பிரிஃபரன்சியல் ரைட். அதுதான் இடஒதுக்கீடு, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். அது கொடுத்தாதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்பது சரியாக இருக்கும். ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு, ஈக்வாலிட்டிக்கு. அதற்கு அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி. ஃப்ரெட்டர்னிட்டி என்பது பிரதர்ஹுட் அண்ட் சிஸ்டர்ஹுட், இது ரெண்டையும் சேர்ந்து சொல்லுக்கு தான் ஃப்ரெட்டர்னிட்டி என்று பொருள். மனிதகுலம் எந்த மதமாக இருக்கலாம், எந்த நாடாக இருக்கலாம், எந்த மொழியாகவும் இருக்கலாம், எந்த இனமாகவும் இருக்கலாம், அவன் எந்த நிறத்தை சார்ந்தவனாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், மூத்தவனாகவும் இருக்கலாம், இளையவனாகவும் இருக்கலாம், வலியவனாகவும் இருக்கலாம், எளியவனாகவும் இருக்கலாம், ஆனால் பாகுபாடு கூடாது. சமமாக அவர்களை பாதிக்க வேண்டும், நடத்த வேண்டும். அண்ணன் தம்பி என்கிற அந்த சோசியல் ஹார்மோனி, சமூக நல்லிணக்கம், அந்த உறவு மேம்பட வேண்டும். அதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது. அருமை தோழர்களே, நீங்கள் கற்கிற அறிவியலை விடவும், நீங்கள் கற்கிற வரலாற்றை விடவும், நீங்கள் கற்கிற தத்துவத்தை விடவும், நீங்கள் கற்கிற கணக்கு கணிதத்தை விடவும், புவியியலை விடவும், வானியலை விடவும், மானுடவியலை விடவும், உளவியலை விடவும், மனிதநேயத்தை கற்பதுதான் மேலானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹியூமானிட்டி அந்த ஒரு சொல்லுக்கான விளக்கம்தான் ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷனும். அந்த ஒரு சொல்லுக்கான விளக்கம்தான் பிரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அந்த ஒரு சொல்லுக்கான விளக்கம்தான் புத்திசம். அது வேற எந்த விக்கிரகத்தையும் அது சொல்றதில்லை, கடவுளை பற்றி பேசாது. அதனால்தான் அம்பேத்கர் சொன்னார், நான் பிரியாம்பிள்ல வந்து ஜஸ்ட் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற மூன்று சொற்களை பயன்படுத்தி இருக்கிறேன். எல்லோரும் என்னை விமர்சிக்கிறார்கள், பிரெஞ்சு புரட்சியின் போது எழுப்ப பெற்ற இந்த முழக்கங்களை காப்பி அளித்து நான் அரசமைப்பு சட்டத்திலே பயன்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த நண்பர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், நான் இதை பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களாக காப்பி அடிக்கவில்லை, புத்தரின் போதனைகளில் இருந்து நான் இதை எடுத்து கையாண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். புத்தரின் போதனைகள் சமூக நீதி கோட்பாடு என்பதை உணர்த்துகிறது. அருமை தோழர்களே, 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் மகான் புத்தர் இந்த மனித குலத்துக்கே, பௌத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே மாந்தநேயமே உலகின் தலை சிறந்த கொள்கை, அதற்கு லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற கோட்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை சுட்டிக்காட்டினார். எனது அருமை மாணவ செல்வங்களே, நாம் மனிதநேயத்தை நேசிப்போம், மனித குலத்தை நேசிப்போம்,
சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் பாலினத்தின் பெயரால் தொழிலின் பெயரால் உழைப்பின் பெயரால் வருமானத்தின் பெயரால் பாகுபாடுகள் கூடாது என்கிற கருத்தில் உறுதியாக இருப்போம். இதுவே தலைசிறந்த கல்வியாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய அண்ணன் ரத்தினம் அவர்கள் உள்ளிட்ட கல்லூரி நிர்வாகத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.